சொல்லுமா? இப்போ நம்ம போலி பண்ண போகிறோம். போலிக்க வேண்டிய சாமான்கள் ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப்பு தேங்காய் துருவல், ஒரு கப்பு வெல்லம், நெய், ஒரு கப்பு மைதாமா. இவைகளை மைதாமாவை ஓகே மைதாமாவை போட்டு அரை சிட்டிகை உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு தண்ணீர் விட்டு தண்ணீர் விட்டு பிசைந்து கொள்ளவும். இந்த பதத்திற்கு பிசைந்து கொள்ளவும். பிசைந்து 2 மணி நேரம் ஊற வைக்கவும். அடுப்பில் கடாய் வைத்து கடலைப்பருப்பை வேக விடவும். வேகவிட்ட பருப்பு கிள்ளு பதத்துக்கு வந்தவுடன் இந்த பதத்திற்கு வந்தவுடன் வெல்லம், தேங்காய், ஏலக்காய் மற்றும் மிக்சியில் அரைத்து கொள்ளவும். அரைத்து வைத்த பூரணம் இந்த மாதிரி வந்தவுடன் இதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் மைதாமா பிழந்து வைத்த மைதாமாவை எண்ணெயை தொட்டுக்கொண்டு தட்டி இந்த பூரணத்தை ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து மூடி எண்ணெயை தொட்டுக்கொண்டு பிசிறு இல்லாமல் உருட்டி கொண்டு எண்ணெயை நெய்யை தொட்டுண்டு தட்டி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தட்டி வைத்ததை எடுத்து ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே விட்டு பொன்னிறமாக பொன்னிறமாக வரும் வரை இந்த பதத்திற்கு வந்தவுடன் எடுத்துவிடும்.